வணக்கம் நண்பர்களே, இந்திய அரசியலில் முக்கியமான ரெண்டு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாப்பிக்கு, ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் நம்ம பாகிஸ்தான் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் குரல் கொடுத்துட்டு இருப்பாங்க. பிஓகே விஷயத்தில் அசால்ட்டாக இருந்துடாதீங்க, பாகிஸ்தானெல்லாம் பகச்சிக்காதீங்க, ஏன்னா அவங்க கிட்ட நியூக்ளியர் பாம் இருக்கு, நியூக்ளியர் வெப்பன் இருக்கு, அணு ஆயுதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூச்சாண்டி காட்டுவாங்க. உதாரணத்துக்கு ஃபரூக் அப்துல்லா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் போன வாரம் வரைக்கும் இதை பேசிக்கிருந்தார். அவங்க கிட்ட அணு ஆயுதம் இருக்கு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிருந்தாரு. அப்போ இந்த வாரம் மாறிட்டாரா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். இல்லை, இந்த வாரம் அவர் எந்த ஒரு செய்தியாளரையும் சந்திக்கல. சந்திச்சிருந்தா இப்பயும் அதான் சொல்லியிருப்பாரு, பாகிஸ்தான் கிட்ட அணு குண்டு இருக்கு பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்ன தெரியுமா, ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி நிறுவனம் அவங்க ஒரு ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, இந்தியாவுடைய அணு ஆயுதங்களுடைய எண்ணிக்கை பாகிஸ்தானை ஓவர்டேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி நிறுவனம் இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவுடைய அணு ஆயுதங்களுடைய எண்ணிக்கை 172 உயர்ந்திருக்கு. இது கடந்த 25 வருடங்களில் முதன்முறையாக பாகிஸ்தானை ஓவர்டேக் பண்ணுது இப்போ அப்படின்னு ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி நிறுவனம் இப்போ சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் கிட்ட எவ்வளோ தெரியுமா இருக்கு, 170 இருக்கான். இந்தியா கிட்ட 172 இருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது. இதை பார்த்துட்டாவது இனிமே இந்த பூச்சாண்டி காமிக்காமல் இருந்தா, சில அரசியல் கட்சி தலைவர்கள் பாகிஸ்தான் கிட்ட அது இருக்கு இது இருக்கு அப்படின்னு பூச்சாட்டி காமிக்காம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மக்கள் கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. இது முதல் டாபிக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தேர்தல் முடிவுகள் வந்ததும் வந்துச்சு, 240 இண்டிவிஜுவலாக 240 தொகுதிகளை ஜெயிச்ச பாஜக சைலண்டாக இருந்தாங்க. ஆனால் இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் சேர்த்தாலும் 234 வந்து தாண்டலை. அவங்க பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்ற மாதிரி செலிப்ரேட் எல்லாம் வந்து பண்ணிக்கிருந்தாங்க, ஸ்வீட்டு கொடுக்கறது இது மாதிரியெல்லாம் பண்ணிக்கிருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட் விஷயம் என்னென்னு தெரியுமா, இப்போது அடுத்து வரக்கூடிய தேர்தல் ரொம்ப முக்கியம். அடுத்து வரக்கூடிய தேர்தலில் பிஜேபி அவங்க எதிர்பார்த்த வெற்றியை வந்து வாங்கலை அப்படின்னா இண்டி கூட்டணியை கையில் பிடிச்சிக்க முடியாது. இப்போது என்ன சொல்லிக்கிருக்காங்க அப்படின்னா, மோடியை வீழ்த்த முடியாது அப்படின்னு வந்து சொல்லிக்கிருந்தீங்க, பார்த்துக்கோங்க இண்டி கூட்டணி டஃப்பான ஃபைட்டு கொடுத்துருக்கு, அடுத்து வரக்கூடிய தேர்தலில் பிஜேபியை இண்டி கூட்டணி வீழ்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரச்சாரம் வந்து பண்ணிக்கிருக்காங்க. அதனால் அடுத்து வரக்கூடிய தேர்தல் என்டிஏவுக்கு ரொம்ப முக்கியம், இண்டி கூட்டணிக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து என்ன தேர்தல்ப்பா வருது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்கலாம். இந்த வருஷம் கடைசியில் பார்த்தீங்கன்னா 3 மாநிலத்துக்கு சட்டமன்ற தேர்தல் வருது. ஒன்று மகாராஷ்டிரா, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஹரியானா, 3வது ஜார்க்கண்டு. இந்த 3 மாநிலத்துக்கு சட்டமன்ற தேர்தல் வருதுங்க. ஓகே, இந்த 24 பாராளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிரா தான் என்டிஏவுக்கு பெரிய ஒரு நெருக்கடியை வந்து கொடுத்தது. மகாராஷ்டிராவில் இந்தி கூட்டணி அதிக தொகுதிகளை ஜெயித்தாங்க என்டிஏவை விட. ஒன்று. ரெண்டாவது ஹரியானாவும் அப்படி தான், ஹரியானாவில் மொத்தம் 10 தொகுதிகள் இருக்குது. போன வாட்டி கம்ப்ளீட்டாக ஸ்வீப் அடித்தாங்க பிஜேபி, ஆனால் இந்த வாட்டி 5 தொகுதிகள் மட்டும்தான் பிஜேபி, 5 தொகுதி காங்கிரஸ் வந்து ஜெயித்தாங்க ஹரியானாவில். ஜார்க்கண்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இந்த வாட்டி பிஜேபி. இந்த 3 மாநிலங்களில் இந்த வருஷம் கடைசி பார்த்திங்கன்னா அசம்பிளி தேர்தல் வருது. அந்த தேர்தலை முன்னிட்டு தேவேந்திர பட்னாவிஸ் என்ன சொன்னார், துணை முதலமைச்சர் பதவியை நான் வந்து ரிசைன் பண்ண வந்து விரும்புகிறேன், கட்சி பணியை வந்து கட்சியை பலப்படுத்துகிற சில வேலைகள் இருக்குது அப்படின்னு தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் இப்போ சொல்லியிருக்காரு. இப்போ முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இப்போது இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான பொறுப்பாளர்களை இப்போ பாஜக மேலிடம் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஃபென்டாஸ்டிக்கான ஒரு தேர்வு. தேர்தல் பொறுப்பாளர்கள் யார் யார் அப்படிங்கிறத சொல்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தல், ஜார்க்கண்ட் மாநில தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த தேர்தலுக்கு இன்சார்ஜாக யார் தெரியுமா போட்டிருக்காங்க, சிவராஜ் சிங் சௌகான் அவர்களை போட்டிருக்காங்க. மத்திய பிரதேசத்தில் 29க்கு 29 இந்த வாட்டி பிஜேபி அடித்தாங்க. அதுக்கு காரணம் யார், சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள். இப்போ அவர் கேபினட் மினிஸ்டராக இருக்கார், அவரை வந்து இன்சார்ஜாக போட்டிருக்காங்க. அஸ்ஸாமுடைய சிஎம் இருக்கார் பார்த்தீங்களா, ஹிமந்த பிஸ்வ சர்மா, அவரை கோ இன்சார்ஜாக போட்டிருக்காங்க. இது ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும். மகாராஷ்டிரா, எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் யார் வந்து இன்சார்ஜ்னா பூபேந்திர யாதவ் அவர்களை இன்சார்ஜாக போட்டிருக்காங்க. யாருப்பா இந்த பூபேந்திர யாதவ் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஏதாவது தேர்தலில் இன்சார்ஜாக இருந்திருக்காரா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ஏன்னா இப்படி கேட்டுட்டீங்க, சொல்கிறேன் கேளுங்க. ராஜஸ்தானில் 2013 ராஜஸ்தான் தேர்தல், 2014 மகாராஷ்டிரா தேர்தல், 2014 ஜார்க்கண்ட் தேர்தல், 2017 உத்தரப்பிரதேச தேர்தல், 2020 பீகார் தேர்தல், இதிலெல்லாம் அவர் தான் இன்சார்ஜாக இருந்தது. அவர் இன்சார்ஜாக இருந்த எல்லா தேர்தல்லையும் பிஜேபி ஜெயிச்சிருக்கு, என்டிஏ ஜெயிச்சிருக்கு, மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த பூபேந்திர யாதவ் அவர்களை மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலுக்கான இன்சார்ஜாக போட்டிருக்காங்க. அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை கோ இன்சார்ஜாக போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னும் ஹரியானா சட்டமன்ற தேர்தலுக்கான பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்படலை, கூடிய விரைவாக அவங்களுடைய பெயர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.
இந்த அசம்பிளி தேர்தலில் என்டிஏவை வீழ்த்திடலாம், என்டிஏவுக்கு ஒரு டஃப்பான ஃபைட்டு கொடுத்து இந்த வாட்டி இந்தி கூட்டணி இந்த அசம்பிளி தேர்தலில் ஜெயிச்சிருச்சுன்னா ஒரு பெரிய ஒரு நரேட்டிவை செட் பண்ணிடலாம், பிஜேபி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவை செட் பண்ணிடலாம் அப்படின்னு இந்தி கூட்டணி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது செம செக்கு வச்சுருக்காங்க. ஜார்க்கண்டுடைய தேர்தல் பொறுப்பாளராக சிவராஜ் சிங் சவுகான் அவர்களையும் மகாராஷ்டிராவுடைய தேர்தல் பொறுப்பாளராக பூபேந்திர யாதவ் அவர்களையும் அப்பாயிண்ட் பண்ணி இந்தி கூட்டணிக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி வைத்தியம் வந்து பண்ணியிருக்காங்க பாஜக அப்படிங்கிறத நம்ம லேட்டஸ்ட்டாக வந்து பார்க்குறோம். இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.